சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அன்னைக்கு சரியா ஏப்ரல் 5, 1939 மெட்ராஸ் மாகாணத்துக்கு சொந்தமான திருவல்லிக்கேணி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த தங்கவேல். இந்த தங்கவேல் அன்றைய நாள் கிருஷ்ணாம்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்க மயான காவலர்களை வேலை பார்க்கிற கோவிந்தன் மற்றும் வீராசாமி கிட்ட எங்களுடைய வீட்டுக்கிட்ட ஒரு தொழுநோயாளி இறந்து போய் கிடக்கிறாரு, அவருடைய சடலம் ரொம்பவே நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது, அந்த சடலத்தை எடுத்துட்டு வந்து இங்க அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு பேருக்கிட்டையும் 10 ரூபாய் கொடுத்திருந்திருக்காரு. அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ரொம்ப பெரிய தொகை. அதற்கு அந்த காவலர்களும் சம்மதம் தெரிவித்ததுனால அன்றைய நாள் இரவே அந்த வீட்டுக்கும் வந்திருந்திருக்காங்க. அப்போ தங்கவேல் ஒரு பங்களா வீட்டுக்கு பின்னாடி அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அங்கே உள்ள பாத்ரூமில் கோணிப்பையை காட்டி, இந்த கோணிப்பையில் தான் அந்த சடலம் இருக்குது, நீங்கள் இதை கொண்டே புதைச்சிடுங்க, இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த மயான காவலர்கள் அந்த கோணிப்பையை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கிட்ட வந்து புதைச்சிடவும் செஞ்சுருந்திருக்காங்க. அதில் ஒரு நபருக்கு சந்தேகமாக இருந்ததுனால எதற்கும் அந்த புதைச்ச இடத்தை அடையாளம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தையும் வச்சுட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு மறுநாள் அந்த பகுதிகளில் அவர் சுற்றி தெரியும் போது அங்க உள்ள சில பேர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் நரசம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அடிச்சே கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் முணுமுணுத்தபடி பேசுறதே இவர்களுடைய காதுல கேட்டிருந்திருக்கு. ஒருவேளை நாம புதைச்ச சடலமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த காவலர்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு லெட்டர் ஒன்று எழுதிய அந்த சடலத்தை எங்க புதைச்சோம் அப்படிங்கிற முதற்கொண்டு எந்த ஒரு ஃப்ரம் அட்ரஸும் போடாம அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் காவல்துறையினருக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இவர்கள் நினைச்ச மாதிரியே அந்த கடிதமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் வழக்கு பதிவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணதுக்கு பிறகு அந்த சடலத்தை மீட்டெடுத்தாங்களா இல்லையா, அன்னைக்கு நரசம்மாளுக்கு என்னதான் நடந்துச்சு, யார் இந்த நரசம்மாள், 1939 நடந்த ஒரு பிரில்லியண்டான இன்வெஸ்டிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் உங்கள் பாபுசங்கர், வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பல இளைஞர்கள் தைரியமாக வெள்ளக்காரர்களை எதிர்த்து போராடுறதுக்கு சுபாஷ் அவர்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காருன்னு அடித்து சொல்லலாம். அவரை பற்றி இன்னும் நிறைய தேடி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் குக்கு எஃப்எம்ல சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிற ஒரு புக் சமரியா ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டேன். அதில் நமக்கு தெரியாத எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. நீங்களும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குக்கு எஃப்எம்ல மறக்காமல் போயிட்டு கேட்டு பாருங்கள். குக்கு எஃப்எம்ல 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ₹399. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பாபு 50 அப்படிங்கிற ஒரு கோடை பயன்படுத்தினா ₹199 50% டிஸ்கவுண்டோட உங்களால 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை எடுக்க முடியும். இது எல்லாமே மற்ற நாட்களில் தான். இப்போ 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 13-16 வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கூட 3 மாதம் எக்ஸ்ட்ரா, அதாவது 15 மாதத்துக்கு ₹199 உங்களால் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க முடியும். ஆஃபரை மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி மறக்காமல் குக்கு எஃப்எம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த பெரிய பணக்காரனுடைய பெயர் சண்முக சுந்தர கிராமணி. இந்த சண்முக சுந்தரம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பணக்காரராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கொடூரமான குணம் கொண்டவர் அப்படின்னும் துன்பத்திலும் இன்பம் காணக்கூடிய நபராகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த சண்முக சுந்தரத்துடைய வீட்டுக்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த தங்கவேலுடைய வீடு இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் சண்முக சுந்தரத்துடைய வீட்லையும் விசாரணை பண்ணுறாங்க, தங்கவேல் வீட்லையும் விசாரணை பண்ணுறாங்க, கூடவே அந்த வீடு இருக்கிற பகுதி முழுக்க தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது நரசம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியே அந்த வீட்டில் வேலை பார்க்கல அப்படின்னு எல்லாருமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த லெட்டர்ல அந்த பெண்மணி எங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்தையும் குறிப்பிட்டிருந்ததுனால அந்த இடத்த தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து தீவிரமா தேடினதுல சரியா 1 மாதத்திற்கு பிறகு அந்த பெண்மணி புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தோண்டியும் இருந்திருக்காங்க. அப்படி தோண்டி எடுக்கும்போது ஒரு சாக்கு பையில ஒரு பெண்ணுடைய சடலம் அழுகின நிலையில இருந்திருக்கு. அந்த சடலத்தை வெளியில எடுக்கும்போது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாமே அழுகி எலும்பு கூடா மட்டும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சதைகள் எல்லாமே உடம்புல அங்கங்க ஒட்டிக்கிட்டும் இருந்திருக்கு. தூக்கும்போது ஒடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் அந்த சடலம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு இருந்த மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா மீட்டெடுக்கப்பட்ட உடல் நரசம்மாவுடையதா இல்லையா அப்படிங்கிறது தான். இதை அவர்கள் நிரூபிச்சாகணும். அதற்காக அந்த பெண்ணுடைய சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் ஆயுடு அப்படிங்கிற ஒரு மருத்துவரை அனுகவம் செஞ்சிருந்திருக்காங்க.
அவர் அந்த சடலத்தை மருத்துவ பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெண்மணி புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடம்புல பல எலும்பு முறிவுகள்லாம் இருக்குது. முக்கியமாக தலைப்பகுதி, தோல் பகுதி, முதுகு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பல எலும்பு முறிவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டையால் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த சடலத்தை மீட்டெடுத்ததன் மூலமா 3 தடயங்கள் மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கு. 1, அந்த கோணிப்பை; 2, அந்த பெண் அணிந்திருந்த சாரி; 3, அந்த பெண்ணுடைய கையில பா என்ற வடிவில் பச்சையும் குத்தப்பட்டிருந்திருக்கு. இந்த 3 தடயத்தை வச்சுதான் இதை நரசமாவா இல்லையா அப்படிங்கிறத அவர்கள் உறுதிப்படுத்தியும் ஆகணும். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் அந்த ஊரில் விசாரணை பண்ணும்போது தான் சில உண்மைகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அப்படி என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த நரசம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த நெல்லூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அந்த ஊருக்கும் போயிட்டு விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் போதிய ஆதாரம் இந்த நரசம்மாளை பற்றி கிடைக்காமலே இருந்திருக்கு. தொடர்ந்து சண்முக சுந்தரத்துடைய வீட்டில் வேலை பார்க்குற நபர்கள் எல்லாருமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் நெல்லூரை சேர்ந்த நரசம்மாள் அப்படிங்கிற பெண்மணிக்கு 40 கிட்ட இருக்கும். அந்த பெண்மணி ரொம்பவும் ஒல்லியான தேகம் கொண்டவங்க. இவங்களுடைய கணவருக்கு மனநிலை சரியில்லாததுனால அவங்கள மனநல காப்பகத்தில் சேர்த்து விட்டுருந்துருக்காங்க. அதன் பிறகு வாழ வழி இல்லாததுனால பிழப்புக்காக மெட்ராஸ் வந்ததாகவும், அப்போதான் சண்முக சுந்தர கிராமணியுடைய வீட்டில் வேலைக்காரியாக வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் அதிகாரிகள் இந்த சண்முக கிராமணியையும் அவருடைய மனைவியான சாரதம்மாளும் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தங்கியிருந்த தங்கவேல் அப்படிங்கிற இந்த 3 பேரையும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த வீட்டை சோதனை பண்ணும்போது சில தடயங்கள்லாம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் பிறகு இவர்களுக்கு எதிராக இருக்கிற குற்றப்பத்திரிகையை ரெடி பண்ணி கோர்ட்லையும் சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு மெட்ராஸ் நீதிமன்றத்தில் நடக்கவும் ஆரம்பிக்குது. குற்றவாளிகள் தரப்பில் இருந்து பாரிஸ்டர் நூஜன் கிராண்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வக்கீல தங்களுக்காக வாதாடுறதுக்காக நியமிக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் எக்கச்சக்கமான அளவுக்கு இந்த கிராண்ட் பணமும் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பணம் கொடுக்கணும்னா வெள்ளித்தட்டில் தான் பணத்தை வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலையும் அவர் போட்டிருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த கிராண்ட் கேட்ட பணத்தையும் இந்த குற்றவாளிகள் தரப்பில் இருந்து கொடுக்கவும் பட்டிருந்திருக்கு. அவர் நீதிமன்றத்தில் இவர்களுக்காக வாதாடவும் செஞ்சிருந்திருக்காரு. தொடர்ந்து விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கும்போது கைது செய்யப்பட்ட 3 பேரும் நாங்கள் நரசம்மாவை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த கிராண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு, நரசம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி உங்களுடைய வீட்டில் வேலையே பார்க்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருந்திருக்காரு. அப்போ நரசம்மா அந்த வீட்டில் வேலை பார்க்கல, கொலை செய்யப்படலைன்னா அப்போ அந்த சடலம் யாருடையது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது குற்றவாளிகள் தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, சண்முக சுந்தர கிராமணிக்கும் அவருடைய மாமனாரான வேலு கிராமணிக்கும் முன்பகையெல்லாம் இருந்திருக்கு. இதனால் ஒரு பொய்யான சடலத்தை அவங்களுடைய வீட்டில் வச்சுட்டு மயான காவலர்களை வச்சு அந்த வீட்டில் இருந்த சடலத்தை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சிருந்திருக்காங்க. இது வேணுமினே ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இவர் மேலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்னு வாதிடவும் செஞ்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண மருத்துவர்களும் கூண்டில் ஏற்றப்பட்டு விசாரணையும் பண்ணி முடிச்சிருந்திருக்காங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்து பல வாதங்கள் முரண்பாடாக வச்சுக்கிட்டே வராங்க. இதனால் இந்த வழக்கை விசாரணை பண்ணுற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருத்துவ அறிக்கையை வச்சு இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு தான் வர முடியுமே தவிர இவர்கள் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. அதனால் இந்த மருத்துவ அறிக்கையை நம்ம பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம், இதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருந்து அரசு தரப்பில் இருந்து தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்திருக்காங்க. இதன் பிறகு தான் தீவிரமாக தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தான் பல உண்மைகளும் அன்னைக்கு நரசம்மாளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மைகளும் தெரிய வர ஆரம்பிக்குது. சண்முக சுந்தர கிராமணியுடைய வீட்டில் பல பேர் வேலை பார்த்துக்கிட்டும் இருந்திருக்காங்க. அப்படி வேலை பார்க்குறவங்களுடைய கையில் தம்பி அப்படிங்கிற ஒரு பெயர் பச்சை குத்தப்பட்டும் இருந்திருக்கு. இதை போலீஸ் அதிகாரிகளும் பார்த்துருந்துருக்காங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது நரசம்மா கையிலையும் பச்சை குத்தப்பட்டதாகவும் தெரிய வர ஆரம்பிக்குது. சண்முக சுந்தரத்துடைய மனைவியான சாரதம்மாள் நரசம்மாள் எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்களோ அந்த சமயத்தில் அந்த பெண்மணிக்கு முன்பணமாக 10 கொடுத்துருந்துருக்காங்க. அந்த 10 கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு நோட்டு புத்தகத்தில் தேதி முதற்கொண்டு இந்த சாரதம்மாள் எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த நோட்டு புத்தகத்தை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றவும் செஞ்சுருந்திருக்காங்க. நரசம்மாள் தொடர்ந்து அந்த வீட்டில் வேலைக்காரியாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னா, இந்த சண்முக கிராமணியாக குளிப்பாட்டுறது தான். இந்த சண்முக சுந்தரத்துடைய வீட்டில் வேலைக்காரர்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா அவர்களை கொடூரமான முறையில் அவர் அடிப்பார், எட்டி உதைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. நரசம்மாளுக்கு இந்த சண்முக சுந்தரத்துக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இளஞ்சூட்டில் அந்த வெந்நீரை குளிக்கிற இடத்துக்கு சரியான நேரத்தில் வந்து எடுத்தும் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சண்முக சுந்தரத்துக்கு சோப்பு போட்டு விடணும், முதுகு தேய்ச்சி விடணும், குளிச்சதுக்கு பிறகு உடம்பெல்லாம் தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியுடைய நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. இதில் அந்த பெண்மணி ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்மணியை போட்டு கொடூரமான முறையில் இந்த சண்முக சுந்தரம் அடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது.
மேற்கொண்ட அதே வீட்டில் துர்கன் அப்படிங்கிற ஒரு வேலையாலும் இருந்திருக்காரு. அவரு அந்த வீட்டில் இருக்கிற பாத்ரூம்லாம் தேய்ச்சி கழுவுற வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சரியா ஏப்ரல் மாதம் 1939 அன்றைய நாள் சண்முக சுந்தர கிராமணி குளிக்கிறதுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டாரு. அந்த சமயத்தில் துர்கன் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரன் பைத்தம்பருப்பு மாவை எடுத்து அவருடைய உடம்புல தேய்ச்சிக்கிட்டும் இருந்திருக்கான். ஆனால் அந்த சமயத்தில் அவர் குளிக்க வந்ததுக்கு பிறகும் கூட சுடுதண்ணி வந்து ரெடியாக இல்லாததுனால கோவப்படவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் கடுப்பான சண்முக சுந்தரம் அங்கே இருக்கிற ஒரு விறகு கட்டையை எடுத்ததுக்கு பிறகு வெந்நீர் போட்டு கொண்டிருக்கிற அறைக்கும் போயிருந்திருக்காரு. அங்கே அடுப்புக்கிட்ட நரசம்மாள் வெந்நீரும் தயார்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையால் கொடூரமான முறையில் நரசம்மாவை அடிக்கவும் செஞ்சுருந்திருக்கான். வலி தாங்க முடியாத நரசம்மா எழுந்து ஓடவும் செஞ்சிருந்திருக்காங்க. அப்பவும் இந்த கொடூர குணம் கொண்ட சண்முக சுந்தரம் துரத்தி துரத்தி நரசம்மால கையில இருக்கிற கட்டையால அவங்களுடைய தலையில நெஞ்சில முதுகுல அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்ட மிருகம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே அங்க இருந்த வேலையாட்கள் வேடிக்கை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே போய் தடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல நரசம்மாவுடைய உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருந்திருக்கு. அப்போ சண்முக சுந்தரம் அந்த நரசம்மாவுடைய மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது மூச்சு இல்லாம இருந்ததுனால அந்த பெண்மணி இறந்து போயிட்டா அப்படிங்கிறது உறுதியும் இருந்திருக்கு. அப்போதான் அங்கிருந்த ஒரு வேலைக்காரன்ட்ட கோணிப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நரசம்மாளுடைய சடலத்தை கோணிப்பைக்குள்ளே போட்டு பாத்ரூமில் மறைச்சி வைக்கவும் செஞ்சுருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பவத்தை நேரில் பார்த்த ஆட்களை மிரட்டவும் செஞ்சுருந்திருக்காரு. தொடர்ந்து 2 நாட்கள் கிட்ட பாத்ரூம்லேயே இருந்ததுனால வாடகை அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் தான் பக்கத்து வீட்டுக்காரரான தங்கவேல் அப்படிங்கிறவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவர் போயிட்டு மயான காவலர்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு 10 ரூபாயும் கொடுத்துருந்திருக்காரு. அதன் பிறகுதான் மயான காவலர்கள் இந்த பெண்ணுடைய சடலத்தை அடக்கவும் பண்ணியிருந்திருக்காங்க. அவர்களே மனசு கேட்காம ஒரு லெட்டரை கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் அனுப்பியிருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நேரில் கண்ட சாட்சிகளோட போலீஸ் அதிகாரிகள் கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருந்திருக்காங்க. மீட்டெடுக்கப்பட்ட உடல் நரசம்மாதான் அப்படிங்கிறத 2 விஷயத்தின் மூலியமா நிரூபிச்சிருந்திருக்காங்க. அது என்னன்னா நரசம்மாவுடைய கையில குத்தப்பட்டிருந்த பச்சை, அந்த பச்சை பா அப்படிங்கிற பெயர்ல இருந்திருக்கு. சண்முக சுந்தர கிராமணியுடைய வீட்டில் வேலை பார்க்குற நபர்களுடைய கையில் தம்பி அப்படிங்கிற ஒரு பெயர் பச்சை குத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இந்த தம்பி அப்படிங்கிற டேட்டோ அந்த வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருடைய கையிலையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீட்டெடுக்கப்பட்ட சடலத்தில் தம்பி அப்படிங்கிற பச்சை தெரிஞ்சிருந்திருக்கு. அதில் கடைசி வார்த்தையான பி அப்படிங்கிற லெட்டரில் அழுகி பா அப்படிங்கிற லெட்டர் மட்டும்தான் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த சைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நரசம்மாள் அப்படிங்கிறது உறுதியுமாக இருந்திருக்கு. இதை விட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா மீட்டெடுக்கப்பட்ட உடல்ல இருந்து ஒரு புடவை ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அந்த புடவை இது நரசம்மாள் அணிந்திருந்த புடவை தான் அப்படின்னு உறுதியும் ஆயிருந்திருக்கு. அதற்கு அவர்கள் காரணமாக சொன்னது என்னன்னா பொதுவாக சண்முக சுந்தர கிராமணியோடைய வீட்டில் ஒரு புடவையை கிழிச்சு 2 வேலையாட்களுக்கு கொடுப்பாங்களாம். அதில் ஒரு பாதியை தான் நரசம்மாள் அணிஞ்சிருந்திருக்காங்க. இன்னொரு பாதி புடவை அதே வீட்டில் வேற ஒரு பெண்மணி அணிந்திருக்கிறத போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு சண்முக சுந்தரத்துடைய மனைவியான சாரதாம்மாள் நரசம்மாள் வேலைக்கு சேர்றப்ப 10 ரூபா கொடுத்தேன் அப்படிங்கிறத எழுதி வச்சிருந்தாங்களே அந்த நோட்டையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் நரசம்மாள் அந்த வீட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் உறுதியாக இருந்திருக்கு. மீட்டெடுக்கப்பட்ட சடலம் நரசம்மாதான் அப்படிங்கிறதும் உறுதியாக இருந்திருக்கு. நரசம்மாள் சண்முக கிராமணி தான் கொன்னாரு அப்படிங்கிறதும் உறுதியும் ஆயிருந்திருக்கு. இதனால நீதிபதிகள் இந்த சண்முக கிராமணிக்கு மரண தண்டனையை அறிவிக்கிறாங்க. அவருக்கு உதவி பண்ண அவருடைய மனைவி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரரான தங்கவேல் அப்படிங்கிற இந்த 2 பேருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருந்திருக்காங்க. இந்த சண்முக கிராமணி அப்பவே செல்வாக்கு மிகுந்தவர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி லண்டன்ல இருக்கிற கோர்ட்ல மேல்முறையீடும் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ லண்டன் கோர்ட் இந்த வழக்கை விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மெட்ராஸ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடவும் செஞ்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு சண்முக சுந்தர கிராமணி தூக்கிலிடவும் பட்டிருந்திருக்காரு. அந்த காலத்தில் நரசம்மாள் மாதிரி பல பெண்கள் பணக்கார முதலை கிட்ட அடிமைப்பட்டு பல சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சிருந்திருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்தில் ஒரு வழக்கை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த சமயத்தில் ப்ரௌனிங் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார இன்ஸ்பெக்டர் தான் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ணி நேர்மையாக தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்திருக்காரு. அதனால தான் இந்த சண்முக சுந்தர கிராமணிக்கு தண்டனையும் கிடைச்சிருந்திருக்கு. இந்த வழக்கை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.